மன்னிப்பு கேளுன்னு சொல்றல்ல. என்ன மன்னிச்சிருங்க. எது எது கேட்கல? என்ன மன்னிச்சிருங்க. முத்தரசே, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இத பெருசுபடுத்தி வீட்டுக்குள்ள அண்ணன் தம்பி நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க வேண்டாம். இதோட விட்டுரு முத்தரசு. முத்துமாமா சாப்பிடலையே. முழு எபிசோடையும் Z5-இல் காணுங்கள். மர்தனே. என்ன? அம்மா கூப்பிடுறாங்க. யாரு? யாருக்கு அம்மா? அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிடு. சொன்னா கேளு மர்தனே. சொல்றேன்ல, அம்மா உன்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. ஒரே ஒரு நிமிஷம் வந்துட்டு போ. என்னமா மர்தனே? சொன்னா கேளு, ஒரே ஒரு நிமிஷம் அம்மா கிட்ட வந்து பேசிட்டு போ. மருது, இது பாருமா, பேச தயாரா இல்ல. உனக்கு நாலாம் பையன் இல்ல, முத்தரசன் தானே புள்ள. நீ பெத்த புள்ளன்றதே பெரும் பேரு தாமா. நான் பெரும் பையன் தானே இப்படி எல்லாம் பண்றீங்க? முத்தரசன் தானே இத்தனை சொத்துக்கெல்லாம் அதிபதி. டேய், என்னடா பேசுற? உன்னை விட அவன் மேல எனக்கு பிரியம் வருமாடா? இப்படி எல்லாம் பேசி ஏண்டா என் மனச புண்படுத்துற? பின்னமா, முத்தரசன் என்ன நடிச்சா? அதுக்கு அந்த வேலைக்காரிகிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிட்டல. நீ என்ன சொந்த மகன் நினைச்சிருந்தா இப்படி என்ன மன்னிப்பு கேட்க வச்சிருப்பியா? இல்ல விட்டுதான் கொடுத்திருப்பியா? அண்ணன் அடிச்சது கூட எனக்கு வலிக்கலாமா? அந்த வேலைக்காரிக்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க வச்ச பாரு, அதுதாமா எனக்கு வலிக்குது. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க பிளீஸ். டேய், முட்டாள்தனமா பேசாதடா. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோடா. நான் மட்டும் உன்னை அங்க மன்னிப்பு கேட்க வைக்கலன்னா பிரச்சனை வேற மாதிரி தெரிஞ்சிருக்கும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் அவளை பிச்சைக்காரின்னு முத்தரசை கிட்டே நேர்ல தைரியமா சொல்ற அளவுக்கு போறேன்னா முத்தரசை ஏன் விஷயத்துல என்ன பண்றான்னு அவனை ஆழம் பார்க்கதாண்டா. ஆனா நீ அதையே திருப்பி பண்ண சரியா வருமா சொல்லு? அவ கையால எழுதி கொடுக்கற சொத்த கூட வேண்டான்னு சொன்னவிடா. வெக்கம் இல்லாம அவ நகைகளை போய் அதுவும் மிரட்டி வாங்கிருக்க. வெண்ணிலா, வெண்ணிலா, வெண்ணிலா. அம்மா, எத்தனை வாட்டி மட்டும் சொல்றது, இது பழசாச்சுமா? அண்ணா, எப்படியாவது பண்ணி கொடுங்கண்ணே, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. இல்லம்மா, சுத்தியலால இந்த பெட்டி அடிச்சிருக்காங்க போல. பெட்டியே கலழுத்து போச்சு. இதுக்கு மேல இந்த பெட்டியை உபயோகப்படுத்த ரொம்ப கஷ்டமா? பெட்டிவே ரொம்ப பழசாச்சுமா? நீங்க என்ன வாய்க்கு வாய் பழசாயிடுச்சு பழசாயிடுச்சுங்கிறீங்க? வீட்ல கூட தான் நம்ம அம்மாக்கு வயசாகுது, அதனால வயசாயிடுச்சுன்னு தூக்கி போட்டுற முடியுமா? ஐயோ அம்மா, உங்ககிட்ட எல்லாம் பேசினால ஜெயிக்க முடியாதுமா? அண்ணா, எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க. எனக்கு இந்த பெட்டினா ரொம்ப உசுறு. மா, இந்த பெட்டி வேணா உனக்கு உசுறா இருக்கலாம், ஆனா அந்த பெட்டிக்கு உசுறு கம்மியாயிருச்ச, அதனால இந்த பெட்டியை தூக்கி போறது நல்லது. என்னால இத தூக்கி எல்லாம் போட முடியாது.
இத சரி பண்ணி கொடுத்துருங்க. புரிஞ்சுக்க மாட்டேங்கறியே? இல்லம்மா, இனிமே இதுக்குள்ள பொருள் எல்லாம் வைக்கிறது பாதுகாப்பே இல்லம்மா. பரவாயில்ல, பண்ணி கொடுங்கண்ண. இது எங்க அம்மா எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது. இது எனக்கு பொக்கிஷம் மாதிரி. சின்ன மாமா அதை புரிஞ்சுக்காம இதை அடிச்சு உடைச்சிருச்சு. சரி விடுமா, கவலைப்படாத. உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல பீரோ வாங்கி கொடுக்க சொல்லு. இல்ல வேண்டாம். ஏமா, அவர் உங்க சின்ன மாமா மாதிரி அக்கறை இல்லாதவரா? இல்ல இல்ல, என் வீட்டுக்காரருக்கு என் மேல நிறைய அக்கறை இருக்கு. கேட்டா மட்டும் இல்ல, கேட்காம கூட வாங்கி தருவாரு. இருந்தாலும் அவருக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு தான் சரி பண்ணி வச்சுக்க ஆசைப்படுற. சரிமா, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். இதுக்கு மேல நான் உன்னை சமாதானப்படுத்த விரும்பல. நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் பண்ணித்தரேன். ஆவோ வெண்ணிலா, உடஞ்ச பெட்டி போய் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க. இதை பத்தி நான் யோசிச்சு கூட பாக்கலையே. அவளுக்குன்னு ஒரு பீரோ கூட இல்லையே. மாமா, ரூம்க்கு எதுவும் புதுசா கட்டில் வாங்க போறீங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணுல மாப்பிள. வெளியிலா பாவம் துணிமணிலாம் ஒரு ட்ரங்க் பட்டியில வச்சிருந்தா, அது இப்ப உடஞ்சு போச்சு. அதான் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமே. முகமே பாவம் ஆடி போயிடுச்சு. அவ துணிலாம் வைக்கிறதுக்கு ஒரு புது பீரோ வாங்கி கொடுக்கணும். என்ன பண்றோம்னா, ஒரு பீரோ வாங்கி மேல ரூம்ல வச்சு அவளோட துணி மணி எல்லாம் அதுல வச்சுக்க சொல்லணும். சரிண்ணே, எது நல்லா இருக்குன்னு பாத்துட்டு வந்துட்டுமா? அன்னைக்கு வாங்குற பீரோ நல்லா இருக்கணும், பார்த்து செலக்ட் பண்ணுங்க. சரிண்ணே. ரொம்ப பிடிச்சிருக்கு முத்து மாமா. ஏ, நீ எப்படி இங்க? ரொம்ப நல்லா இருக்கு. முழு எபிசோடையும் ஜி5 இல் காணுங்கள்.